முக்கா பிள்ளைடி நல்ல பாடி. நிமிழ்க்கே நம்மளுக்கே தமிழ் தெரியாது. எங்களை வச்சுட்டு ரெண்டு பேரும் என்ன சுத்துறீங்க? ஓடிடு அங்கிட்ட. ஐயா என்ன பிள்ளை இல்லனே அப்படி கால தூக்குறனா பொசுக்குனால பட்டு வச்சு என்ன சொல்றூட்டு கும்பிடுமா காரியமா பேசுவாங்க. மதுரையில என்ன அவங்க எங்க அம்மா பேரு, எங்க அம்மா பேரு பார்வதி, எங்க அப்பா பேரு சகாதேவன். சகாதேவன் பார்வதி. நீங்க என்னத்துக்கு வந்திருக்க? இல்ல இங்க இல்ல அக்கா, நீ நடிக்கிறீங்க நம்ம பாத்துட்டு வந்து நடிக்கிறது பாக்குறது தானே வந்துட்ட. ஒருத்தர் உட்காரு. நான் என்ன செய்யறேன்னு பாத்துட்டு மட்டும்தான் உட்காரணும். ஊட ஊட எந்திரிச்சு வந்தா உன்னை கொன்று வேணா கண்ணிட்டு கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா பூசிட்டு ஏறி கையறிச்சாமல ஏவன. நான் ஏறி
தெரியும். உட்கார போய் உட்கார். பாட்டும் படிப்பும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நலந்திரும் நடமாட வந்த மங்கையே, ஆயிரக்கணக்கான மக்களை கொட்டி அவர்களுக்கு வரும் தூக்கத்தை ஒட்டி அழகாய் உன்முகத்தை காட்டி ஆடுகின்ற சத்யபிரியா, இந்த மேடையில நடிப்பு பேச்சு நடனம் எல்லாமே உண்டு, உங்கள்கிட்ட அனைத்து திறமை உண்டு. வேணாமா தாய்மார்களா இருக்காங்க அந்த இது அசிங்க கழட்டு சொல்ல சத்யபிரியா, அப்ப நீ நல்ல சோத்த ரெண்டு பறிக்க தினியா சோத்த தின்னா நீ அந்த சட்டையை கழட்டிருப்பியா? அடிச்சண்டா மூக்கு தெரிச்சு போயிரு. நம்ம பிள்ளைய நீங்களும் ஏன் கையினே தே ஆறுமுகம் வேணாண்டா வேணாண்டா போடா வேணாம் பேசாத புரியுதா? மரியாதை முக்கியம், உனக்குன்னு ஒரு தனி மரியாதை வச்சிருக்கேன். சரி, பிறங்கையை கட்டாதனா என்ன காரணம் தெரியுமா? என்னடா அதாவது வந்து பிறங்கையை வந்து கட்டக்கூடாது, அம்பல நிறத்தை கடிக்க கூடாது. ஏன் அப்படி? பின்னாடி வந்து இது பண்ணாக்க உனக்கு தீவிரமா போயிடும். நல்லா பேசுறா, ஒழுக்கம் அடையாதையா? கட்டிக்கலாம் போனவனே, நாசமா போனவனே. சரி, இப்ப நான் வந்து உன்ன ஒரு கேள்வி கேளுங்க. கேக்குறீங்க சரியா? உங்களை பதில் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. செடி கொடியில பழுக்காத பழம் என்ன பழம்? இறங்கிட்டா குளு குளுன்னு இருக்கு. என்ன பழம்? என்ன பழம்? அப்பளம். எப்படி
வைகாசி மாசம் என்ன வரும்? வைகாசி மாசம் என்ன வரும்? பீ வரும். அக்கு நட்சத்திரம் ஓடிட்டு அக்கு நட்சத்திரம் ஒண்ணு வரும்ல. ஏமா நீ கேக்குறது வந்து நீ கேட்டா வைகாசி மாசம் என்ன வரும்? என்ன அக்கு நட்சத்திரம் வரும்? வைகாசி மாசம் ஒரு மாசம் தானே அக்கு நட்சத்திரம் வரும். உண்மையில பின்னால அக்கு நட்சத்திரம் வரும்ல. அப்ப நம்ம உடம்புல எப்படி இருக்கு? உடம்புல வந்து எப்பயும் எனக்கு கருப்பா தான் இருக்கு. உனக்கு கருப்பா இருக்கும். ஏன் திக்கு திக்கு எரியுமா இல்லையா? வெயிலுக்கு எரியும். எரியும்ல. சாயந்தரம் ஆயிட்டா? மஞ்ச குளிச்சு மா குளிச்சு மனமறக்கல அப்ப விளையாட நீ நக்க. மஞ்ச பூசி மஞ்ச குளிச்சு மனமனக்கல. நீங்க என்ன சொன்னீங்க? குளிச்சு கிட்ட அடிச்சா வெள்ள வெள்ள வரும்னு தெரியுமா? என்ன அது? அது என்ன தெரியுமா? தெரியாது. பவுடர் அடிக்கும் போது என்ன குளிச்சு அமுச்சோம் என்ன வரும்? பவுடர் வெள்ள வெள்ள வரும். குளிச்சு அடிச்சா வெள்ள வெள்ள வருதா? நான் சொன்னது பவுடர். அண்ணே நாங்க சொன்ன அதுதானே. என்னது? மஞ்ச குளிச்சு மா குளிச்சு மனமனக்கல அப்ப வெள்ளே நக்க. சலச்சு குளிச்சு சட்டில இருக்கு இப்ப வரைய நக்கனா? எலுமிச்சம்பழம் பாத்திருக்கீங்களா? ஆமா. எலுமிச்சம்பழம் என்ன கலர்ல இருக்கு? கருப்பு கலர்ல. பூசாரி காமிச்சிருப்பாரு போல. மஞ்ச கலர்ல அந்த கலர்ல இருக்கும்ல? பூசாரி அந்த அக்னியில அப்படி காமிச்ச அதுதான் மஞ்ச கலர்ல இருக்கும்ல? அது அடுத்து ஊர்வா போட்டு காலையில பழைய சுத்தி என்ன பண்ணுவோம்? அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த வேலையை செய்யறதா எனக்கு தெரியாதா? உருண்டு கிளண்டு இருக்கல ஒரு திருக்கீங்கடா புலந்துட்டு இருக்கல புடுங்க. என்ன முட்டா பால என்ன ஒரு பொங்கல நீ பார்த்த போய் அங்கிட்டு சப்புடு குடுத்து குடுவேன் சுத்தி சரைச்சு. அது அறிவு இருக்கா? என்ன பேசுற சபையில சுத்தி சரை தண்ணி ஒரு சிரிக்கு வரல குழந்தைட்டு இருக்கும் போது வரலாம் பஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூத்து நிச்சொடிய ஆடு செய்தான் கண்ணபாரை எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லம்மா கண்ணபா எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லம்மா. பருத்தி பாத்திருக்கியா? பருத்தி உருண்டுதான் யாரும் புடுங்கறது இல்ல. இல்ல பிடிச்சிருச்சுன்னா புடுங்க போ எடுக்கிறோம்ல. என் வரத்துக்கு எலட்டாடே மாமியா அருப்புக்கோட்டையில உங்க அத்தா செழிப்பதற்கு
குமார் நான் சொல்லுப்ப இவ்வளவுலாம் படிச்சிருக்கேன், இந்த அருப்பு கோட்டையில மட்டும் மாத்தி எப்படி சொல்றது? அதுக்கு வந்து மாத்தி எப்படி எதிர்பாலமா சொல்றது? எப்படி சொல்றது? புதுக்கோட்டையில அந்த இடத்துக்கே போக கூடாது. அது ஒண்ணு பண்ணா நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆமா அருப்பு பழுக்க பாறை இல்ல அரிசிக்கு அரிசி போய் ஆறு மரக்கா முத்து போய் கல்லெடுக்கிற குத்து போய் கையிரண்டு போய் அப்புறம் இருக்க தருணத்துல ஆத்துக்குள்ள அழகை திரிச்சு குண்ணத்துக்குள்ள குதி மிச்சு அடிச்சு எத்தனை பேச்சுக்குன்னா அட்டி பெரிய ஒரு பக்கம் சரியா? அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அவர்னா ஒரு பெரிய நடிகர் சரியா? அவர் சிஷ்யப்ல நான் ஒண்ணு கேப்பேன், அதுக்கு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த ஊர் மூலியமா உன காலையில ஒரு பிள்ளைய பத்தி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஒரு பெண்ணை பத்தி 12 மாசத்துக்கு விளக்கத்தை சொல்லுங்கப்பா. நீங்க கேக்குறேன்னு சொல்றேன், ஆனா கல்யாணத்துக்கு நான் அப்போ அது அது உண்மை. அது என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ஆறு வருஷம் சரி சரி அது என்ன சொல்லணும்? ஒரு பெண்ணை பத்தி 12 மாசத்துக்கு விளக்கத்தை சொல்லணும். அப்ப இவங்க எல்லாம் கேப்பாங்களா? அம்மா கேப்பாங்க. ஆத்தாடி இங்க கூற ரசியம் இருக்கப்பா. சரி, எல்லா ஊர்ல என்னென்னமோ நடக்குமே, நம்ம ஊர்ல ஏதாச்சும் ஒரு ஆலம்பல் வந்திருக்கா? அதாவது உங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல? ஆமா. அப்ப அந்த கோயில் வீதியில நான் வரும்போது ஒரு அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தேன். சரி, ஒரு பெண்ணை பார்த்தேன். சரி, அந்த பிள்ளைய பார்த்த உடனே அந்த பிள்ளையினுடைய பெயர் என்ன அப்படின்னு? சரி, என்னுடைய பெயர் கார்த்திகைனா. அந்த பொண்ணு பேரு கார்த்திகை. கார்த்திகைனா? சரி, பேரை கேட்டா மாத்த கணக்க கூட சொல்ற அப்படின்னு அப்பதான் அட்டத்துல பாருங்க, மார்க் பக்கத்துல கிழிஞ்சிருந்துச்சு. சரி, என்னம்மா மார்கிலின்னு மாசத்தை கணக்க இன்னைக்கு என்னம்மா மாறுகளின்னு அக கிழிஞ்சதை பாத்துட்டேன். ஒருவேளைக்கு தையல்கார பயில இருக்கோம், சட்டை கட்டி இந்த தையல் கொடுத்தா 3 மாசம் எனக்கு பொழுது விழுந்தா கண்ணு தெரியாது. அம்மா நான் ஒரு மாசின்னு கண்ணு தெரியாம நல்லா செய்யலாம், வேலை வெட்டினா அப்படி செய்யலாம் கூட மாசின் இல்ல. என்னை பார்த்தோமே பங்குனின்னா பங்கு போட பார்த்தா, பங்குல பார்த்தா நம்ம அப்படி பெரிய ரூம் போட்டா போய் தூங்க மாமா சிற்றரைன்னு. சிற்றரை வைகாசுன்றாசு இல்ல எங்கெங்க ஆடி தெரிஞ்சாலும் இவன் ஆடின்னா உனக்கு தலைவனுக்கு நீ ஒரு ஆமுடினு எங்கெங்க போய் பற்றி பேசுனா இவன் புரட்டாச்சுன்னா ஓடி அழுப்பு அதுக்குள்ள நீ ஒடிய வந்து சந்திச்சேன். 12 மாசம் சரீரத்துல ஆணும் பெண்ணும் சரிசமா? ஆமா. வலது பக்கம் ஆணு, இடது பக்கம் பெண்ணு. இந்த இரு மார்கள்லயும் வந்து ஆண் மாறு பெண் மாறு ரெண்டு இருக்கு. முதலில் சிறக்கக்கூடிய ஆண் மாறுல பால் சுரக்கம், தாய்க்கா இருந்தாலும் ஆம்பளைக்கா இருந்தாலும் பெண் மாறு இருக்கு. இதுல வந்து உங்க ஆளுநர் எது சொல்ற நீ? ஆமா. பொறமா உன்னை கட்டி போறது உன்னோட கூட பிறந்தது. இது என்ன நாடு? உன்னை பெற்றது தாய்நாடு. இது என்ன நாடு? தாய்நாடு. உன்ன பெற்றது யாரியா? தாய்தான். தாய். இது என்ன நாடு? என்ன நாடு? தாய்நாடு. ஒரு கால முள்ளு குத்திட்டு என்ன சொல்ல புடுங்கற? அம்மான்றா. யார வந்து யாரால நீ வந்த? அம்மானால. அம்மானால தான வந்து எங்க ஆளு எல்லாம் பாக்குற. உங்க அம்மா மனசு வைக்காம வந்தா நீ பார்க்க முடியுமா? அம்மா நீ சொல்றதெல்லாம் சத்தம். நீ சொன்ன விஷயம்லாம் சொல்லி கால்ல முள்ளு குத்துன உடனே அம்மான்ற முள்ள புடுங்க முடியல. புடுங்கி செல முடிச்சு நான் அந்த முள்ள புடுங்கணும்னு என்ன வார்த்தை சொல்றேன்?
அப்பப்பான்ற சுகத்தை கொடுக்கிற என் தகப்பன், சோதனையை கொடுக்கக்கூடிய தாய். தாய் அதை குறைய சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், இருவாளவும் பங்கு உண்டு. அருமையான கருத்தை நீ சொன்னமா, வாழ்த்துக்கள். இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா எந்த பேச்சு பேசினாலும் மக்கள் இடத்துல போய் நிக்கணும். அசியமான வார்த்தையை பேசி அதுல வந்து எதுவும் பண்ண போறாங்கல்ல, வாயிலே வராது. சரியா, இங்க என்ன பண்றீங்க நீங்க? இங்க என்ன துக்கோதிங்க? நானா இறந்த பழம், இறந்த பழம், மஞ்சட்டி எப்படி இருக்கும்? கோளாறு மயம் போச்சு, வேளாண்மை கோளாறு. உங்களுக்கு சைஸ் தான் இந்த மாதிரி? ஆமா. ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் குடும்பம் பிள்ளை ஊட்டி நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கணும் வேணும். ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் தக்கணும், மூணு பேர் தான், மூணு பேர் தான் வேணும்ல. நீங்க வாய்ப்பு கொடுத்தா நான் வேளாறு மயம் மாப்பாட்டை புடிச்சு கோளாறா செய்வேன். எதுக்கு சட்டிய? நான் எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் உனக்கு? நீங்க இந்த சட்டி வேணும் அப்படின்னா அந்த வாய்ப்பை செஞ்சு கொடுத்துருது நான் தானே. அதுக்கு எப்படி? நான் மூணு வயசுல சட்டி வித்தவே, மூணு வயசுல சட்டி வித்தவே, மூணு வயசுல முட்டி அடிச்சேன். முட்டி அடிச்சேன். எந்த முட்டியா? எந்த முட்டி அடிக்கிற? Thank you.
சொல்றதான் சத்தேன், ஆனா நான் இடிச்சா அந்த பிள்ளை அடிச்சுட்டான். புத்தி கட்டா மனப்பயில you
இதே மாதிரி விடியது வரைக்கும். ஏ இரு இரு, நீ மட்டும் தான் கொடுத்த தூக்க, நான் தூக்க மாட்டேனா? அப்புறம் எதுக்கு இது வரைக்கும் நீங்க எதுக்கு சொல்ல வந்த? எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டேன். வாய கொத்தி போன் உள்ள போட உள்ள. இனிய நீ சட்டம் போட்டு யாரும் கிடையாது உனக்கு. அம்மா கால ஒத்தரவு கொடுக்க மாட்டேன். வேணாம் சொல்றேன். மேலிருக்கும் முன்ன பாம்பே குங்குமப்பூவே கொஞ்சம் போறாவே தங்கமே உன்னை கண்டிப்பா குங்குமப்பூவே கொஞ்சம் போறாவே
பொக்கிரி ராஜா குட்டை போடுமே காஜா. Thank you.
முடிச்சாச்சு, கல்யாணம் முடிச்சா பொண்டாட்டி இல்லைன்னு சம்பாதிக்கணும்ல, நான் ஊரை விட்டு போறேன். என்ன சொல்றீங்க? ஆமாமா அத்தா, என்னத்தான் சொல்றீங்க? ஆமா கண்ணே, நான் என்னத்தான் பண்றது? நீ பேசாம படுத்து தூங்கு, வேற ஒண்ணும் இல்ல. நல்வாக்கு நீ கூறடி, நான் வந்துடுவேன். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக, அன்பாலை இணைந்து வந்து ஒன்றுக்குள் ஒன்றாக, முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக, அன்பாலை இணைந்து வந்து ஒன்றுக்குள் ஒன்றாக, முத்துக்கும்